Welcome to கிரிக்கெட்டின் கிரேசி கடல் சேனல். திஸ் இஸ் உதய். இன்னைக்கான மேட்ச் 23 ராஜஸ்தான் ராயல்ஸ் விசஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் நடக்க போது. ஒரு பக்கம் டெல்லி கேபிட்டல்ஸை பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஆர்சிபி கூட வேற லெவலில் வின் பண்ணி பாயிண்ட்ஸ் டேபிளில் இரண்டாவது இடத்துல இருக்கிறாங்க. 5 மேட்சுக்கு 4 வின் பண்ணி. இன்னொரு பற்றி பார்க்கணுன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தண்ணியிலிருந்து மீனை வெளியெடுத்து போட்டது மாதிரி சார்ஜா விட்டு வெளியே வந்தால் அவங்க தோத்துட்டு தான் இருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 மேட்ச் சார்ஜாவில் நடந்துச்சு, தொடர்ச்சியாக 2 வெற்றி அபாரமாக வெற்றி பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் துபாய் அபுதாபியில் நடக்கும்போது தோல்வியை தான் கண்டிருந்தாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். மொத்தமாக 5 மேட்சில் 2 வின் மட்டும்தான் எடுத்திருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ் என்னன்னா அவங்க திரும்பியும் சார்ஜாவுக்கு வராங்க. அதாவது அந்த மீன் திரும்பியும் தண்ணிக்குள்ளே போக போகுது அந்த மாதிரி தான். அதனால் இன்னைக்கு மேட்ச் சூப்பராக இருக்கும். இன்னைக்கான மேட்ச் வந்து சார்ஜாவில் நடக்கு. சார்ஜாவில் மினிமம் எப்படியும் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் வந்து 200+ இருக்கும். அதாவது சார்ஜாவில் நடந்த மேட்சை மிஸ் பண்ணவங்க அடுத்த நாள் எழுந்திரிச்சு இந்த மேட்சை போய் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு சார்ஜாக இருக்கும். அதாவது இந்த சார்ஜாவில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் வந்து 219 இந்த சீசனில். எல்லாருமே ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 200+ அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. சேசிங் வந்து 3 வட்டி தோத்துட்ருக்காங்க, 1 வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரபாடா வந்து லாஸ்ட் டைம் சார்ஜாவில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது 51 ரன் கொடுத்துட்டாராம். ஓகே, இதுதான் ஸ்டேட்ஸா இல்லை, அதாவது இது எல்லாம் சும்மா தான், இனிமே தான் உங்களுக்கு தெரியாத தெரிஞ்சு வச்சுக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் அதாவது இனிமே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இதே மாதிரி நிறைய கண்டென்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு கிரிக்கெட்டை பற்றி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம். ஓகேங்க, இன்றைக்கான ஆர்ஆர் விசஸ் டிசி மேட்சோட புள்ளி விவரத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி ஆரம்பிச்சிடலாம். அதாவது இன்ஜுரி அப்டேட். அப்படி பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பென் ஸ்டோக்ஸ் திரும்பி வந்துட்டார்னு சொன்னோம். அவருக்கு குவாரண்டைன் நடந்துகிட்ருக்கு. ஆனால் அவரோட குவாரண்டைன் டேட் வந்து அக்டோபர் 10 முடியுது. இன்றைக்கே அக்டோபர் 9 தான். அதனால் பென் ஸ்டோக்ஸ் இந்த மேட்சில் விளையாடுறது கஷ்டம்தான். நெக்ஸ்ட்டு ஆர்ஆர் மேட்சில் அவருக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது, விளையாட வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் நமக்கு தெரியும் அமித் மிஸ்ரா அவருக்கு இன்ஜுரி ஆகிட்டதுனால இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே அவர் விளையாட மாட்டார். ஓகே, நம்ம புள்ளி விவரத்தில் இருந்து ஆரம்பிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஹெட் டு ஹெட்டுன்னு ஆரம்பிக்கணும். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து 9 வின் பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் 11 வின் பண்ணியிருக்காங்க. டெல்லியை டாமினேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா டிசி விசஸ் ஆர்ஆருக்கு இது வரைக்கும் நடந்ததில் டிசிக்கு 149 இருக்குது, அதே இது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு 156.3. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு டீமுக்கு இடையில நடக்கும்போது அதிக ரன் அடித்தது வந்து ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக டிசி அடித்தது 196. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் அடித்தது வந்து 201. இதோட பேட்டிங் ஃபஸ்ட்லேயும் ஒரு ரெக்கார்ட் எடுக்கு. பேட்டிங் ஃபஸ்ட்டு எடுத்தவங்களை டெல்லி கேபிட்டல்ஸ் 4 தான் வின் பண்ணியிருக்காங்க, ராஜஸ்தான் ராயல்ஸ் 5 வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸுக்கு 162.6 இருக்குது பேட்டிங் ஃபஸ்ட்டில், அதே இது ஆர்ஆருக்கு கொஞ்சம் கம்மியாக 161.7 அப்படி இருக்குது. பேட்டிங் செகண்டில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் டாமினேட் பண்ணியிருக்காங்க, அதாவது 6 வின் பண்ணியிருக்காங்க டெல்லி 5 வின். ஆவரேஜும் அதிகமாக தான் இருக்குது பேட்டிங் செகண்டில், அதாவது டெல்லிக்கு 135.3, ஆர்ஆருக்கு 150.9 இருக்குது. ஓகே, இந்த டீம்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இன்னும் உள்ளே போய் இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ் ரெக்கார்டை போய் பார்க்கணும்னா மோஸ்ட் ரன்ஸ், அதாவது எல்லா ஐபிஎல்லையும் சேர்த்து டிசி விசஸ் ஆர்ஆர் மேட்ச் நடந்ததுக்கு மட்டும் மோஸ்ட் ரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஜிங்கியா ரஹானே தான் சொல்லணும். அஜிங்கியா ரஹானே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கும்போது டெல்லிக்கு எதிராக அடித்த ரன் ஃபஸ்ட்டில் இருக்கிறாரு, 601 ரன் அடிச்சிருக்கிறாரு. இந்த அளவுக்கு யாரும் அடித்ததே இல்லை. அதுக்கப்புறம் 2வது 3வது 4வதுலாம் இப்போ வந்து அவங்க டீமில் இல்லை. 4வதாக இருக்கிறது வந்து ரிஷப் பண்ட், அவர் வந்து 220 அடிச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே போய்கிட்டே பார்த்தீங்கன்னா 13, 14, 15 13 தவான், 14 சாம்சன், 15 ஐயர் இருக்கிறாரு. இதுக்கு நடுவில்லாம் ஏபிடி வாட்சன் அந்த அவங்களை தான் இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ இந்த டீமில் இல்லாதனால நம்ம அவங்கள பற்றி பேச வேண்டாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கோர், இதுவும் நோட் பண்ண வேண்டியது. ரஹானே தான் ஃபஸ்ட்டு இருக்கிறாரு, 2வதும் ரஹானே தான், 3வதும் ரஹானே தான். அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்கும்போது டெல்லிக்கு எதிராக அடித்த ஸ்கோர் தான். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கும்போது 105 நாட் அவுட்டில் இருக்கிறாரு, செகண்ட் ரஹானே வந்து 91 நாட் அவுட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது 84 நாட் அவுட், அதுக்கப்புறம் 4வது ஏபிடி இருக்கிறாரு, அவர் டீமில் இல்லை. 5வது வந்து ரிஷப் பண்ட் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸில் இருக்கிறாரு, அவர் 78 நாட் அவுட்டில் இருந்தார்.
ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக. ஓகேங்க, இது எல்லாத்தோட பேட்டிங்லேயும் முக்கியமாக பார்க்கணுன்னா ஹையஸ்ட் ஆவரேஜ் இந்த ரெண்டு டீமும் விளையாடும்போது ஹையஸ்ட் ஆவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு இருக்குது, அதாவது 110 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு எதிராக விளையாடும்போது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் சின்ன கிரவுண்ட்னால வெளுக்கவே வாய்ப்பு இருக்குது, அதாவது ரிஷப் பண்ட். அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரஹானே. ரஹானே டெல்லி கேபிட்டல்ஸ் கூட வேறு லெவலில் விளையாண்டுருக்காரு, ஆனால் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸுக்கு விளையாட போகிறாரு. ஆனால் இறக்கம் வாங்கலான்னு தான் தெரியல, இன்றைக்கி சான்ஸ் கொடுத்தா நல்லா தான் இருக்கும், நிறைய பேர் அதுதான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. 75.13 ஆவரேஜ் வச்சிருக்கிறாரு ரஹானே, அது டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எதிராக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை, 11th இடத்துல பட்லர் இருக்கிறாரு 48 ஆவரேஜோட. ஓகே, பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை விடுங்க. அதுக்கப்புறம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் விக்கெட்ஸ் இதெல்லாம் சொல்ல ஒரே ஆளை தான் சொல்ல முடியும், நமக்கு எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும், அமித் மிஸ்ரா தான் ஃபஸ்ட் இருக்கிறாரு, 20 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. அவர் வந்து இன்ஜுரினால இந்த டோர்னமெண்ட்டே விளையாட மாட்டார், அதனால் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே யாருமே இல்லை, அதாவது டாப் 10 இவர் மட்டும்தான் இருக்கிறாரு இப்போ டீமில் இருக்கிறதுல, அதனால் வேறு யாரும் இல்லை. பெஸ்ட் பவுலிங்னு பார்த்தீங்கன்னா கூட டாப் 10 பார்த்தீங்கன்னா 10th இடத்துல வந்து மிஸ்ரா இருக்கிறாரு, 3 விக்கெட் எடுத்து 33 ரன் கொடுத்துருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி உள்ளவங்கலாம் இப்போ டீமில் இல்லை, அதனால் சொல்லவில்லை. பெஸ்ட்டு எக்கனாமின்னு பார்த்தீங்கன்னா ஹீமா பால் தான் வச்சிருக்கிறாரு, அவர் 2nd இடத்துல இருக்கிறாரு, அவர் 4.74 எக்கனாமி வச்சிருக்கிறாரு பெஸ்ட்டு எக்கனாமி. அதுக்கப்புறம் ஒரு சில்லியான சின்ன ஸ்டாட்ஸை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி ஃப்ரைடே, அதாவது இதுக்கு முன்னாடி ஃப்ரைடே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் நடந்ததில் ஒரு மேட்ச் தான் நடந்திருக்கு ஃப்ரைடே, அதில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாட்ஸை வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது, பொதுவாக தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி சொன்னோம். ஓகேங்க, இந்த ஸ்டாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் எல்லாம் நிறைய கண்டினியூ பண்ணணும்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான மேட்ச் சூப்பராகவே இருக்கும், ஏன்னா சார்ஜால நடக்கு, அதனால 200+ சூப்பர் கண்டிப்பாக வரும்னு நம்பிக்கையோட இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்மித்தும் சாம்சனும் கடைசி 3 மேட்சாக அவங்க விளையாடவே இல்லை, அதனால் இன்றைக்கி வந்து வேறு லெவலில் அவங்க வெறிய காட்டுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் டெல்லி கேபிட்டல்ஸில் தவான் வந்து ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தார், இந்த சார்ஜா கிரவுண்டில் அவரும் அவர் யூஸ் இந்த சார்ஜா கிரவுண்டை யூஸ் பண்ணி அவர் நல்லாவே விளையாடுறதுக்கு அதிகவே வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ஒரு நல்ல கிளாஸ் இருக்குது, அதனால் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதே மாதிரி இன்னும் அடுத்த வீடியோவில் நிறைய பார்க்கலாம். பாய், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் நண்பா.